எப்படி வரும்? மாந்திரியங்கிறது எந்த ராசியை குறிக்கும் அப்படின்னா, எட்டாவது ராசியை, எத்தனாவது ராசியை குறிக்கும்? எட்டாவது ராசியை குறிக்கும். எட்டாவது ராசி இங்கே யார் இருக்கா? எட்டாவது ராசி இவருக்கு எங்க? மேஷம். மேஷத்தினுடைய அதிபதி எங்க யாரு? அப்போ அவர் எங்க இருக்காரு? அதே இடத்துல. என்ன எப்படி இருக்காரு? ஆட்சியில் இருக்காரு. அப்போ இவர் என்ன மாதிரியான காரியம் எடுத்தால் ஜெயிப்பார்? சமயம் எட்டாவதுங்கிறது மாந்திரிகம் நல்லா தெரிஞ்சு சிம்பிளான வார்த்தை. முதல்ல என்னன்னா, எட்டாவதுங்கிறது மாந்திரிகம். இவருக்கு அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்னா, எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலே இருக்கிறது கொடுப்பனையா இல்லையா? சொந்த வீட்டிலக்காரனே சொந்த வீட்டில் இருந்தால் நல்லதா கெட்டதா? நல்லது. அது அவன் எப்படி இருக்கான்? ஏன்னா அந்த வீடு அவனுக்கு ரெண்டு வீடு இருக்குது, ரெண்டு வீடு இருக்குது. அப்போ இங்கே செவ்வாயினுடைய தொடர்பு எப்படி ஆகும் தெரியுமா? செவ்வா ரெண்டு மூணு, அடுத்து அப்புறம் இவருக்கு எதில் பிரச்சனை வரும்? சாமி, எட்டுங்கிறது ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு அவமானப்படுறது, செய்யக்கூடியது எல்லாமே எட்டு. மூணுங்கிறது, மூணுங்கிறது மகிழ்ச்சி ஸ்தானமா? முயற்சி, முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம். அடுத்து என்ன? ரைட்டு, ரைட்டு. அடுத்து சாமி, அப்படியே அந்த கிரகத்தை சேருங்க. செவ்வாய் வந்து எதை குறிக்கக்கூடியது? முதல்ல சாமி, செவ்வான்னா முதல்ல அடிப்படை என்னன்னா, அப்போ இவர் வந்து மூணு எட்டு வேலை செஞ்சால் இவர் மனசில் நாம் ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கான செயல்பாடு எதாவது இருக்குமா? பயப்படுவார், ஐயோ நம்ம இதை பண்ணுனா நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, தயக்கத்தோடு இருப்பார். படக்குன்னு எடுத்து செய்ய மாட்டார், படக்குன்னு எடுத்து செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம வாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு மாட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து நம்ம செஞ்சுட்டு எவனா வந்து நம்மளே எல்லாம் சொன்னான்னா இருக்கிற வரைக்கும் இப்படியே போயிடலாம். அதாவது ஒரு தன்னம்பிக்கையினுடைய தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது ஏன் அப்படின்னா, இந்த மூன்று அப்படிங்கிறதோட தொடர்பட்டு வருதா, தொடர்பட்டு வருதா? ரைட்டு. இவருக்கு அப்போ தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவன் யாராக இருப்பாங்க? மூணாம் வீடு கெட்டுப்போச்சு, மூணாம் வீடு கெட்டுப்போச்சு. இங்கே இருக்கக்கூடிய எட்டாம் வீடு தான் மாந்திரிகம், எட்டாம் வீடு மாந்திரிகம். எட்டாவது பாவம்ங்கிறது இந்த ஒரு கிரகம் தான் நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்லாவா இருக்குது? என்ன சுக்கிரன் இது? மறைஞ்ச. இங்க வேற யார் இருக்கா? புதன் இருக்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மன தைரியத்தை, இந்த செவ்வாய வேலை செய்யவே விடமாட்டாரு. இவர் செவ்வாய வேலை செய்ய விட்டார்னா சுக்கிரன் நமக்கு தேவையா? சுக்கிரன் வந்து கெட்டு போச்சு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூணு பேர் இருக்கிறாங்க, மூணு பேர்ல செவ்வாங்கிறவன் நல்லா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். ஆனா அவன் இங்க மூன்றாவது பாவத்துக்கு தொடர்பு வர்றதுனால இவரால் எந்த முயற்சி எடுத்தாலும் அடி விழுகுது. ரெண்டு மூணா, எட்டாம் பாவத்துல வேற யார் இருக்கா? இங்க புதன் இருக்காரா? அதான் சாமி, லக்னாதிபதி தான் பவரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி தான் பவரு, லக்னாதிபதி பவரா இருக்கிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிற, எப்படி சொல்லலாம்னா, அமிர்தம், ஒரு டம்ளரில் ஒரு கேனில் வந்து அமிர்தம் இருக்குதுங்க. அந்த அமிர்தத்தில் ரெண்டே ரெண்டு சொட்டு விஷம் கலந்துருக்கு. இப்போ இது அமிர்தமா விஷமா? என்னங்க, ஆயிரம் லிட்டரு அமிர்தம் இருக்குது, ரெண்டு சொட்டு விஷத்துக்கு விஷமா? இந்த சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கே வரமாட்டுக்கு வருங்களா? அங்கே தான் பிரச்சனை. அவர் தைரியமாக அது விஷந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரமாட்டுக்குல்ல, அதுதான் விஷம். ஒரு சொட்டு கலந்தாலும் விஷ விஷந்தான், ஆனால் ஆயிரம் சொட்டு விஷத்தில் ஒரு சொட்டு அமிர்தம் கலந்தாலும் விஷந்தான். ஏன்னா எப்பயுமே நெகட்டிவிட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி, நெகட்டிவிட்டிக்கு தான். அப்போ இவருக்கு இங்கே செவ்வாய் எந்த என்ன வேலை செய்யுது? நெகட்டிவிட்டியாக தான் வேலை செய்யுது. அதாவது அதீதமான, இப்போ அவன் வந்து ரொம்ப கெட்டவன் வளர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்லப்போம், அவனையும் எட்டுல நிற்கான். அவனுக்கு வந்து ஆட்சியாக இருந்தான்னா இங்கே மூணில் வந்து ஜாயிண்ட் ஆகுதா? இந்த மூணாம் பாவம் வந்து கெட்டு போதா அவருக்கு? போச்சா? அதுக்கப்புறம் லக்னாதிபதி இங்கே, இவருடைய லக்னாதிபதி யாரு? புதன். புதன் எங்கே இருக்கிறாரு? எட்டில் மறைஞ்சிருக்காரு. எட்டில் மறைஞ்சிருக்காருன்னா இவர் முதல்ல மளிகை கடை வச்சுருந்தார். மளிகை கடை ஓடி இருக்குமா? மளிகை கடை ஓடி இருக்குமா?
இவர் வாதியார் வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. எந்த விஷயத்தையும் நெளிவு சுழிவாக பேசி தப்பிச்சுக்க முடியுமா? நெளிவு சுழிவுக்கு காரகன் யாரு? புதன். தப்பிச்சுக்க முடியுமா? அவர்கிட்டே போய் இவர் யாருக்கு என்ன செய்கிறாரோ அவர்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துடுவார், நான் இதை தான் செஞ்சேங்க உங்களுக்குன்னு. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே பாயிண்ட் தாங்க, வேற ஒன்றுமே இல்லை. எட்டுங்கிறது என்ன? மாந்திரீகம். எட்டுங்கிற மாந்திரி. அப்போ நம்ம மாந்திரியத்தில் இவர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? மாந்திரியத்தில் இவர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இவர் இந்த பாவம் கெட்டு போச்சு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. நம்மக்கூடிய காரகத்துவம், இது காரக பாவம்னு சொல்லுவாங்க. காரக பாவம்னா இவருடைய பாவம். இவர் வந்து எந்த பாவத்தை விரும்புகிறாரு? மாந்திரிக பாவத்தை விரும்புகிறாரு. அது கெட்டுப்போச்சா? கெட்டுப்போச்சா? அப்போ இந்த இடத்துல டோட்டலாக மாந்திரிகம் கெட்டு போயிடுச்சு, சரியா இல்லையா? மாந்திரிகம் கெட்டுப்போச்சு. இந்த மாந்திரிகத்தை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆ, பண்ணா மேடம் யாரா வர்றா? அது எத்தனை ஆக்டிவேட் பண்ணோம்? மூணு, ஏழு, பதினொன்று. நீங்கள் வெறும் ஏழை பிடிச்சிங்கன்னா எது எதுவும் சேர்ந்து வேலை செய்யும்? மூணு ஏழு பதினொன்று வேலை செய்யுமா இல்லையா? இப்போ உங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டு கெட்டு போச்சுங்க. நாலாம் இடம் கெட்டு போச்சா? எட்டாம் இடம் கெட்டு போச்சா? பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சா? அதனால தான் நீங்கள் அப்படியே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ராகுதேன் என்னை வச்சு செய்கிறாருன்னு. அப்போ ராகுக்குரிய மாந்திரியம் கெட்டு போச்சா? மாந்திரியத்து காரகன் ராகு. சனி ராகு காரகம் இருந்தாலே அவங்க என்ன அப்படின்னா, இவர் செஞ்சால் பழிக்கும், செய்ய மாட்டார். ஏன்னா இங்கே பயம். ஏன்னா சனிராகு சேர்க்கறதுனால யாருடைய அருள் இருக்கும்? காலபைரவருடைய அருள்ங்க. சனிராகுனால இன்னொன்று என்னென்னா, இப்போ அம்மள், அம்பாள் ராகு காலத்துக்கு யாரை கும்பிடுவோம்? துர்க்கை. துர்க்கையினுடைய இது, அதுவும் சூரியனுடைய வீட்டில் இருக்கு. சூரியனுடைய வீட்டில் இருந்தால் என்ன பவரு? சூரியன் வீட்டில் ராகு இருந்தாலோ, சூரியன் வீட்டில் கேது இருந்தாலோ, இவர் ராகுவை வச்சு இவரால் வாழ முடியல. ஆனால் அதே இடத்துல தான் எனக்கு கேது. எனக்கு கேது நம்ம என்றைக்குமே ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது தான் நமக்கு விசேஷம். சூரியனுங்கிறது தாங்க பரிகாரத்துக்கு காரகன். நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பழிக்கணும் அப்படின்னா நமக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்? எனக்கு அது பத்தாம் பாவமாக வர்றதுனால எனக்கு அது எதை தொட்டாலும் சூப்பராக போகுது. உங்களுக்கு அது பன்னிரெண்டாம் பாவமான விரேசனமாக வர்றதுனால நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் தான், ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் அதை பண்ணணும். சனிங்கிறது வேலைக்கு காரகனா? அப்புறம் வேலை வெட்டி போவாரா? பன்னெண்டுல போயிடுச்சா, வேலை வெட்டி போவாரா? அப்பள சொன்ன ஜாதகம் இவருக்கு தான் ஒத்து வருதுன்னு நினைக்கிறேன். வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு ஓ அப்படியா? ஓ, அப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தான் ஒத்து வருது. அப்ப மனைவி தான் அங்க எல்லாமே. ஓ, அப்ப வீடு எல்லாம் பண்றது நீங்க தான். சரி, ரைட்டு, இது ஓகே, சரியா? அப்ப காரோத்துவம் பாவம் கெட்டு போச்சு. இவரை சரி பண்ணனா அப்ப நாம என்ன பண்ணணும்? அவர் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல யார் வந்து பலம் ஜாஸ்தியாக இருக்கும்? இந்த இடத்துல எந்த கிரகங்க நல்லா வேலை செய்யும்? சுக்கரன் தான் வேலை செய்யும். அப்போ இவர் எதை பிடிச்சிக்கிட்டாரு? கரெக்டா மனைவியை பிடிச்சிட்டாரா? லைஃப் எப்படி ஓட்டணும் முடிவு பண்ணிட்டாரா? அதே மாதிரி சுக்கரனுங்கிறது அலங்காரம், அலங்கார வேலை தான் பார்க்குறாரு. கோவில் அலங்கார இதுக்கு அந்த தேர் அலங்காரம், இந்த அலங்கார வேலை பார்க்குறாரு. வெள்ளச்சட்டை ஓடுறதுனால தப்பிச்சுக்கிறாரு. இதுதான். அப்போ இவரை நாம் அடிக்கணும்னு நாம் எதை வச்சு அடிப்போம்? அப்போ யாரா? எட்டாம் வீட்டை வச்சு அடிக்கணும், நாலாம் வீட்டை வச்சு அடிக்கணும், ஆறாம் வீட்டை அடிக்கணும். அப்போ மூணு எதை தோணும்? சந்திரன், செவ்வா. உங்களை போட்டு தள்ளணும்னா அவ்வளோதான். இப்போ புரியுதா எப்படி தேர்ந்தெடுக்கணும்? புரியுதா? யாராவது ஒரு ஆள் எழுந்து புரிஞ்ச சொல்லுங்க. இது உங்களுடைய ஜாதகம். உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுங்கள். என் வாயில் எப்பவுமே அவசரம் தான் வரும். ரெண்டில் சனினால எனக்கு அப்படி தான் வரும். அதனால் நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு காரணம் இவருடைய ஜாதகத்துக்கு இது இவருடைய இவருக்கு இது பண்ணலாம், அப்படி பண்ணனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதில் சொல்லுங்கள். மாந்திரியத்துக்கு, மாந்திரியத்தை சரி பண்ணால் அப்போ என்ன பண்ணணும்? ஏன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடாது. இது இதுகிட்ட தோத்து தான் போகும். உங்களுக்கு நான் பரிகாரம் செஞ்சு வச்சேன்னா இது ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் பரிகாரம் செஞ்சு வச்சேன்னா இது ஓகே. பரிகாரம் செஞ்சு ஏப்பா நான் என்ன சொல்லிவிடுவேன்? கொண்டாட்டிக்கிட்டே இருந்துக்கோங்க.
கொண்டாடிட்டே பண்ணிக்கலாம், அது என்ன சொல்கிற கேட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வராது, நீங்கள் வாழணும் அதை தொழிலாக கையில் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லக்கணம் எட்டாம் பாவம் சமசப்தம் பாவம் எதுங்க? எட்டாம் பாவத்துக்கு சமசப்தம் எது? ரெண்டாம் பாவம் புரிச்சிங்களா? ரெண்டாம் பாவத்தில் யார் இருக்கா? சுக்கரன். வீடு சுக்கரனுடைய வீடு, சுக்கரனுடைய வீடு யாரும் வச்சுக்கோங்க. இங்கே யார் பலமாகும்? இங்கே சனி பலமாக சனி சுக்கரனை வச்சு மாந்திரிகம் எடுக்கணும். சனி சுக்கரனுடைய மாந்திரிகம் என்ன? தொழில் வசியம். தொழில் வசியம் சூப்பர். அடுத்து ஆயில் சம்பந்தம். ஆயில் சம்மந்தமானது சூப்பர். அப்புறம் வண்டி வாகனத்துக்கு அந்த வசதி சம்பந்தமான வண்டி வாகனம். ஓகே ஓகே. சொகுசு வாகனம், வண்டி வாகனத்தில் சொகுசு வாகனம். கணவன் மனைவி அதான் வசியம். அவ்வளோதான் வசிப்போம். சனி சுக்கரனாலே முதல் என்ன அப்படின்னா தொழில் வசியம் வேலைக்கு. அப்போ இவருக்கு எதை மெயினாக பிடிச்சிருந்தோம்? தொழில் வசியத்தை அதிகமாக பிடிக்கணும்னா வரக்கூடியவங்ககிட்ட என்ன மாதிரியான பொருட்களை நீங்க கொண்டு வர சொல்லணும். அதாவது இப்ப நான் வந்து என்ன